Hello guys, this is Jason and welcome back to our channel. So, we have a Honda Mobilio. So, this is a 2014 model Honda Mobilio. So, this is a single owner. You have a Indian condition. You have an interior plus exterior. How is it? What is it? We will see you in the video. Let's go. சிம்பிளான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஹனிபி டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்துருது சோ அப்படியே சைடுல வந்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து நார்மல் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் லுக் அப்படியே சைடுல வந்துருங்க இந்த சைடுல வந்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து நாலு பக்கமே வந்து நாலு வீலுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துருது ப்ளஸ் ஃப்ரண்ட்ல ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்துருது பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரம் பிரேக் வந்துருது ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பக்கமும் டிஸ்க் பிரேக் வந்துருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சஸ் கிடையாது ஒன்லி நீட்டான கண்டிஷனில் இருக்குது அப்படியே பின்னாடி வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பின்னாடி பார்க்க உங்களுக்கு குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சைடில் பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கார் 7seater இருந்தனால உங்களுக்கு வந்து கார் பெருசாக தான் இருக்கும் 7seater இவ்வளோ பெரிய காருங்கிறது தப்பு இல்லை பின்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலில் ஒரு நல்ல தீமில் வந்து உங்களுக்கு பிரேக் லைட்ஸ் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது பின்னாடி வந்து நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க வண்டி எல்லாமே நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது அப்படியே சைடில் வந்துடுங்க இந்த பக்கமும் சைடில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் கிடையாது வண்டி நீட்டாக இருக்குது இப்போ எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து இன்டீரியர்லாமே நீட்டாக இருக்குது இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம் டிரைவர் சைட் மிரரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மிரரில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மோட்டரைஸ்ட் மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கீழே வந்து அப்படியே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் சைடு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைட் டோரில் அவ்வளோதான் அப்படி இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி ப்ளோயர்ஸ் வந்துடுது கீழே வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடுது ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான் அப்படி வந்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துட்றாங்க ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் சேனல்ஸ் மோடு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதிலே ஒரு ஏர் பேக்கும் வந்துடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வந்துடுது அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏசி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து அங்கே வந்துடுது அப்படி கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜபிள் போர்ட் வந்துடுது அப்புறம் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி குத்துற மாதிரி ஒரு போர்ட்டும் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்துடுது உங்களுக்கு இப்போ ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியரு ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சீட் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படி வந்து கீழே வந்துடுங்க சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே புஷ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கீழே இறங்கும் ஸோ வந்து மேலே புஷ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே ஏறும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கீழே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கும் இது வந்து நார்மலாக வந்து இது முன்னாடி கொண்டு போகிறதுக்கு பின்னாடி கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படி பின்னாடி டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிரர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டரைஸ்டு மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே வந்து உங்களுக்கு இது வந்துடுது வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் ஏதாவது நீங்கள் திங்ஸ் வச்சுக்க மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துடுது அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே லெக் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு 7seater அந்த ரூம் வந்து லெக் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து நீங்கள் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா போதும் சீட் வந்து ஈஸியாக ஃபோல்ட் ஆயிரும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த இதில் கொடுத்துருக்காங்க மேலே எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ சீட் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு கண்டிஷன் சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஸோ இதுக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2seater வந்து கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படியே உள்ளே வந்துடுங்க ஸோ அப்படி உள்ளே வந்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த பக்கம் ஸ்பீக்கர் இந்த பக்கம் ஸ்பீக்கர் வந்துடுது ப்ளஸ் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது இப்போ பேனட் ஓப்பன் பண்ணி பேனட்டில் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பேனட் நல்ல ஒரு வெயிட்டில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் ஐவி டேக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்ஜின் தான் இது ஸோ ஐவி டேக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆமரான் பேட்டரி இதுலேயே வந்துடுது உங்களுக்கு
அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து குட்டியாக இருக்குது. ஸோ வந்து நல்லாவும் இருக்குது, உங்களுக்கு குட்டி ஸ்பேஸாக இருக்குது. இன்ஜினுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கல. இதுன்னு பார்த்திங்கன்னா 1497cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க, வந்துடுது உங்களுக்கு. அப்புறம் வந்து 87bhp உங்களுக்கு வந்துடுது, பவர் வந்துடுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 7seater உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. வண்டி வந்து சிங்கிள் ஓனர் தான். ஸோ வண்டி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது, சிங்கிள் ஓனர், 2014 மாடலு. ஸோ ஐவி டேக் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் சொல்ல தேவையில்லை, நல்லாயிருக்கும். 7seater தான், பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வண்டியை நேரில் பார்க்கணும், இல்லை அப்படின்னா அந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம கன்சல்டிங் வந்து சன்காஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காங்கேயம் ரோட்டில் ஸ்ரீ ஷஸ்டி காஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது, திருப்பூரில். ஸோ நீங்கள் இங்கே கூட வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணலாம் அந்த வண்டியை. ஸோ இந்த வண்டி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,50,000 சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகிஷியபிள் தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வந்து நல்ல ஒரு வண்டி தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும், எந்த வண்டி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு, ஸ்டே டியூன்.